ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மிஸ்கிட் அண்ட் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 பார்ட் 2 எபிசோட் 22 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலாம்னு சொன்னீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிகோட ஸ்டார்டிங்லயே நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க. அவனும் கீழே பார்க்கறான். அங்க பார்த்தா ஏதோ ரத்தம் மாதிரி கீழே ஏதோ ஒன்று கிடக்குது. இவனும் நம்ம பிலிப்ஸோட வீட்டில் தான் இருக்கான். அங்க பார்த்தா பிலிப்ஸோட மொத்த ஃபேமிலியும் இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம பால் ஜெனித் எல்லாருமே அங்க இருக்காங்க. ஏன் நம்ம ரூயிசட் அண்ட் கிலன் இவங்களே அங்க இருக்காங்க. ஓனர் சைடு நம்ம ராக்ஸி ஐரி செல்ஃபி இவங்க மூணு பேருமே அங்க பேசினு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரூடியஸும் அங்க இருக்க விண்டோல தான் பாத்துட்டு இருக்கான். அங்க ஃபுல்லாவே அந்த ரத்தக்கரை மாதிரி இருக்க அந்த லிக்விட் அந்த ஜன்னல் ஃபுல்லா இருக்கு. இப்படி இவனும் பாத்துட்டு இருக்க அங்க ஒரு பானையும் விழுந்து அந்த லிக்விட் மேலே உடையுது. இப்பதான் நம்ம ரூடியஸ்கே புரியுது, இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு கனவு தான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸும் அவனோட ஹியூமன் வேர்ல்டுல இருக்கான். இவனும் அங்க கன்ஃபியூஷன்ல அங்க டோரை திறந்து பாக்குறான். பார்த்தா அங்க வந்து அவங்களோட ஆளுங்களா இருக்காங்க. இதையும் அவன் கன்ஃபியூஷனோட பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் நெஞ்சு கீழ்ச்சின்னு ஒரு கை வைத்து யாரா அதுன்னு பார்த்தா அந்த டிராகன் கார்ட் தான். நம்ம ரூடியஸும் இதெல்லாம் பார்த்தனால அவனும் அங்கேயும் எழுந்துக்கிறான். இப்போதான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு கனவு தான். இப்படி இவனும் எழுந்துக்கிறானா? இதை பார்த்த நம்ம ரூயிசட்டும், ஏய் ரூடியஸ் நீ நல்லா தானே இருக்க, என்ன ஆச்சு? நான் வந்து நல்லா தான் இருக்கேன். ஆமா ஹியூமன்ஸோட கடவுள்னா யாரு? ஆனா நம்ம ரூடியஸ் இதெல்லாம் கேட்டு கம்மன் தான் இருக்கான். இப்போதான் நம்ம ரூயிசட்டே சொல்றான், ஹியூமன் கோட், டிராகன் கோட், டெக்னிக் கோட் இவங்க எல்லாம் பழைய காலத்துல இருந்தே இருக்காங்க. இவங்க எல்லாம் செவன் கோட்ஸ், ஆனா எனக்கு நம்பவே முடியல. ரூடியஸும் இப்பதான் சொல்றான், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ராப்டர்ஸோட கஷ்டம் வந்து ஹோமால போட்டானாமே, அதாவது உன்னோட ஸ்பியர்ல போட்டானாமே. நான் வந்து நினைச்சேன் இந்த கஷ்டம் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் நீக்க முடியாதுன்னு நினைச்சேன். நம்ம எவ்வளவு நாளா பண்ணது எல்லாமே வேஸ்ட் தான் போல, ஏன்னா இந்த கஷ்டம் நீக்கவே முடியல. ஆனா ஹியூமன் கார்டு வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இது நேரம் ஆக இந்த கஷ்டம் மறைஞ்சிடும்னு ஹியூமன் கார்டு சொன்னாரு. அவர் வந்து எதுக்கு இப்படி சொன்னார்னா, நீ வந்து முடிய வெட்டினல, நீ முடிய வெட்டினதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நேரத்துக்கு ஏத்த மாதிரி இதுவும் குறையுது. ஆனா நீ இதே மாதிரி ட்ரை பண்ணிருந்தா இந்த கஷ்டம் நம்ம எடுக்க முடியும். இதை கேட்ட நம்ம ரிசல்ட்டும் பின்ன திரும்பிட்டு, அப்படியா இப்படி சொல்லிட்டு அவனோட கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. நம்ம ரூடியஸும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு தூக்கமாவது, நான் வந்து தூங்க போறேன் இப்படின்னு அவனை தூங்க போயிடுறான். நெக்ஸ்ட் சைன்ல இவங்க எல்லாருமே அவனோட ஜேர்னிக்கும் கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம ரூடியஸும் அவனோட மேஜிக் அங்க யூஸ் பண்ணிருக்கான். இதை பார்த்த நம்ம ஹைரிஸும், ஏய் நீ வந்து என்ன பண்ற? நானா? நான் வந்து அந்த டிராகன் கார்ட் பண்ணானே அதை வந்து நானும் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். நீ பண்றது என்ன மேஜிக்? இந்த மேஜிக்கா? இது வந்து மத்தவங்க மேஜிக்கை அழிக்கிற மேஜிக். ஆமா நீ எதுக்கு இதை பண்ணிருக்க? அதுவா? சொல்ல போனா நான் திரும்பவும் அவனை சந்திக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் சந்திச்சா இந்த மேஜிக்கை வச்சு என்னால தப்பிச்சாச்சு அங்கே போக முடியல, அதனால தான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அந்த ஏரியாக்கு வந்துடுறாங்க. நம்ம ரூடியஸும் அந்த இடத்த பாக்குறான். இப்பதான் அவனுக்கே அந்த பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம், ஏன்னா இவன் இருக்க இடம் வந்து இவனோட ஹோம் டவுன் தான், அதாவது இவன் வீடு தான். இதை பார்த்த நம்ம ரூயிசட்டும், இதுதான் உன்னோட ஹோம் டவுனா? இது இந்த நிலைமையில இருக்கு. ஆமா இது வந்து இந்த நிலைமையில இருக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்பவே அழகா இருந்தது. நீ வந்து உன்னோட ஹோம் டவுன் ரீச் பண்ணிட்டனா இதுக்கு மேல உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல போல. இதை கேட்ட நம்ம ஐரிஸும் அங்க ஷாக் ஆயிடுறா. ஆனா ஒரு விஷயம் ரூடியஸ், நீ வந்து எனக்கு நிறையவே உதவி பண்ணிருக்க, ஆனா நான் என்ன உனக்கு சொல்லி தந்தேன்? நம்ம மிலிஸ் கான்டினென்ட்க்கும் போனோம், அதுவும் இல்லாம நம்ம டீமன் கான்டினென்ட்க்கும் போனோம், ஆனா நான் உனக்கு எதுவுமே சொல்லி தரலையே. இது வந்து உண்மை இல்ல, ஏன்னா நீ வந்து எனக்கு கத்து தந்திருக்க. ஒரு வேலையை செய்ய நிறைய முறை இருக்கு, இப்பதான் அவனே முட்டி போட்டேன். ஏ ரூடியஸ் இந்த டால பாரு, இந்த டால் மாதிரி தான் நானும், ஏன்னா நம்ம வந்து அந்த கேசலுக்கு போனோம், அப்பயும் அவங்க என்ன பார்த்தாங்க, இருந்தாலும் அந்த சோல்ஜர் வந்து என்னை பார்த்து பயப்படவே இல்ல. அடுத்தது நம்ம டோல்டியா வில்லேஜுக்கும் போனோம், அங்கேயும் அவங்க டெட்னோட பேரை கேட்டோன்னே அங்கேயும் அவங்க பயப்படவே இல்ல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நான் ஒரு சொப்படுன்னு, இருந்தாலும் என்ன அவங்களோட வில்லேஜ் மெம்பரா ஏத்துக்கினாங்க. அதுவும் இல்லாம சிரோனி கிங்டம்ஸோட வாரியர் அவங்க வந்து அழுதுங்கனே எனக்காக நன்றி சொன்னாங்க, ஏன்னா நான் வந்து அவங்களோட ஃபேமிலியை காப்பாத்தினேன். இல்ல ரோஹிசட் எல்லாமே நீ அதை பண்ணிருக்க, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. இல்ல இல்ல கடந்த 400 வருஷமா என்னால எதுவுமே பண்ண முடியல, ஏன் யாருமே எனக்கு என்ன பண்ணணும்னு யாருமே சொல்லல, ஆனா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ வந்து என்ன பண்ணணும்னு சொன்ன நான் அதே மாதிரி பண்ணேன், ஆனா எல்லாமே ஹியூமன். இதை கேட்ட அவனும் நிறுத்திட்டேன், ஹேய் அவன் சொன்னானோ இல்லையோ ஆனா நான் அவனை பார்த்ததும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ இருந்தனால தான் நான் வந்து இந்த நிலைமையில இருக்கேன். அதுவும் இல்லாம நீ தான் எல்லா டைம்லயும் என்ன காப்பாத்த ட்ரை பண்ண, அது அந்த ஹியூமன் கார்டு இல்ல. இப்படி சொல்லிட்டு அவனும் ஐரிஷ் கிட்ட போயிட்டு, ஹே ஐரிஷ் நீ வந்து ரொம்பவே டேலண்டடான ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம நீ எப்போ வேணா என்ன சர்பாஸ் பண்ணிட்டு போலாம், ஏன்னா உன் கையில அவ்வளவு டேலண்ட் இருக்கு. நீ வந்து போய் சொல்ற, நீ வந்து போய் சொல்லாத. இல்ல நான் வந்து போய் சொல்ல, நீ வந்து அந்த கோட் அட்டாக் பண்ண இதுல இருந்து நீ தப்பிச்சிட்ட, இதுக்கு அர்த்தம் என்னதுன்னு தெரியும்ல உனக்கு? எனக்கு புரிஞ்சிச்சு, நீ வந்து ஒரு நல்ல பொண்ணுதான். இதனாலயே அவனும் அந்த வானத்தை பார்த்துன்னு இருக்கான். இப்பதான் அவனே சொல்றான், உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து சைல்டு மாதிரி ட்ரீட் பண்ணலாமா? இப்படி சொல்லிட்டு அவனும் அவங்க ரெண்டு பேரும் மண்டிலையும் கையை வைக்கிறான். இதை பார்த்த நம்ம ஐரிஸும் அவங்க அழுதுன்னு இருக்கா. இதனாலே அவனும் கையை தர்றான், சரி நான் வந்து போகிறதுக்கு டைம் ஆகுது, நான் வந்து இந்த லாக்கெட்ட உனக்கே தந்துடுறேன். இல்ல ரூயிசட் நீயே வச்சுக்கோ. என்னது நானே வச்சுக்கணுமா? இது வந்து உனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பொருள், இதை நான் வச்சுக்கணுமா? எனக்கு இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நீயே இதை வச்சுக்கோ. இதை கேட்ட நம்ம ரூயிசட்டும் அங்க ஸ்மைல் பண்ணினே போறான். ஏ ஐரிஸ் ரூடியஸ் குட் பாய், நம்ம வந்து திரும்பவும் எப்பயாச்சும் சந்திக்கலாம். இவனும் அப்படியே போகும்போது இது வரைக்கும் நம்ம ரூடியஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் யோசிச்சு
இருக்கான். இவனும் அப்படி யோசிச்சுனே சொல்றான், இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்த நம்ம ரூடியஸ் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன், இருந்தாலும் என்னால சொல்ல முடியல, ஆனா நான் இப்ப அவங்கள விட்டு போய் தான் ஆகணும், நம்ம வந்து திரும்பவும் கண்டிப்பா சந்திப்போம் இப்படின்னு அவனும் போயினு இருக்கான். இதை பார்த்த நம்ம ரூடியஸும் அவங்க அழுதுன்னு இருக்கான். இதை பாக்குற அவன் அளவுல எனக்கும் அழுகியதா இருக்கு, ஏன்னா இத்தனை எபிசோட்ல நம்ம அவனை பார்த்தோம், ஆனா இப்போ அவன் விட்டு போயிட்டான். அதனால ஹேஸ் எடிட்டர் குட் பை ரிசர்ட், நம்ம வந்து திரும்பவும் சந்திக்கலாம் அடுத்த சீசன்ல. அடுத்த சீன்லயே நம்ம ரூடியஸ் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே அந்த குதிரை மேல உட்காந்து ஒரு ஏரியாக்கு போயின்னு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரே டென்டா இருக்கு, அதுவும் இல்லாம அங்க இருக்க சின்ன பசங்களா அங்க இருக்க இறந்த போன பர்சனை பார்த்து அழுது இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சேடா தான் ஃபீல் ஆகுது. இவங்களும் அப்படியே நடந்து வரும்போது அங்க பார்த்தா கிலன் இருக்கான். இதை பார்த்த நம்ம ஐரிஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம், இதனாலேயே அவளும் கட்டி போச்சுக்கிறான். இப்படி இவங்களும் கட்டி போச்சுன்னு இருக்கும் போது அவனும் சொல்றான், ரூடியஸ் நீ வந்து வெளியில இரு. இதை பார்த்த நம்ம ஐரிஸும், இல்ல ரூடியஸ் வந்து வெளில இருக்க மாட்டான், அவனும் இங்கேதான் இருப்பான். இதனாலேயே நம்ம ரூடியஸும் அங்கே இருக்கான். இப்பதான் நம்ம அல்பாசிஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏ அல்பாசிஸ் நீ வந்து டைரக்டா பாயிண்ட்டுக்கு வா, யார் யார் இறந்து போனா. யார் யார் இறந்து போனாங்கன்னா லார்ட் சவரஸ், லார்ட் பிலிப், லார்டு ஹெல்டா, இவங்க மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க. இதை கேட்ட நம்ம ஐரிஸும் நம்ம ரூடியஸோட கையை டைட்டா போச்சுக்கிறான். என்னது இது உண்மையா, நீ வந்து கன்ஃபார்மா சொல்றியா, என்ன சொல்ற நீ? ஆமா இது வந்து உண்மைதான், லார்ட் பிலிப்ஸ் அண்ட் லார்ட் லெண்டா இவங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல அந்த காண்டினென்ட விட்டு வேற காண்டினென்ட்டுக்கு டெலிபோர்ட்டானுங்க. அங்க ஒரு ஸ்டைப்ஸ் கையில இவங்க மாட்டனால அங்கேயே இறந்து போயிட்டாங்க. இதுக்கு சாட்சியா நம்ம கிளின் இருக்கா, அவ கண்ணால பார்த்தா. ஆமா லார்ட் சவரஸ்க்கு என்னாச்சு, அவரு எப்படி இறந்து போனாரு, அதை பத்தி சொல்லுங்க. அவரு மேல ஒரு குற்றம் இருந்தது, இந்த மாதிரி டெலிபோர்டேஷன் அவர்தான் பண்ணாங்கன்னு நினைச்சு அவர் ஒரு துரோகின்னு நினைச்சு அவரோட தலையை வெட்டி அங்கே கொன்னுட்டாங்க. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் சொல்றான், என்னது லார்ட் சவரஸ கொன்னுட்டாங்களா, அவரை கொல்றது என்ன அவ்வளவு முக்கியமா என்ன? இதை கேட்ட நம்ம ஐரிஸும், ஏ ரூடியஸ் நீ வந்து உட்காரு, இப்பதான் அவரே சொல்றாரு என்னால பூஞ்சிக்க முடியுது உங்களோட நிலைமைய, ஆனா அசுரா கிங்டம்ல இதுதான் நிலைமையே. பிலமோஸ் நாட் டு கிரேடட், அவர் வந்து உங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டு போவாரு. இதை கேட்ட நம்ம கிலனு கோபமாயிரான், என்னது ஒண்ணுமோ அவனோட பேச்சை நீ கேட்டிருந்தா இருக்கியா, எதுக்கு நீ அவனோட பேச்சை கேக்குற, அவர் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அவரும் நானும் இந்த கிங்டமோட ஒரு பகுதி தான். ஏய் என்ன நீ இப்படி சொல்ற, நீ வந்து நம்ம ஐரிஸ பத்தி யோசிக்கிறியா இல்லையா? நானா, நான் வெறும் என்னோட ஃபிட்டோரேஜன் அண்ட் போரிஸ் ஃபேமிலி இவங்கள பத்தி ஒண்டிதான் நான் யோசிப்பேனே, அதுக்கு நம்ம ஐரிஸைய நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுவியான? எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பா அதை கூட பண்ண தயாரா இருக்கேன். இதை கேட்ட நாம கிளனும், ஏய் ஐரிஸ் நீ வந்து இங்கிலேருந்து ஓடிடு, உன்னோட வாழ்க்கைக்காக நீ இங்கிலேருந்து ஓடி போய் வேற எங்கேயாச்சும் வாழ் ட்ரை பண்ணு, அப்பனா வெளியில வாழ்றவங்களோட நிலைமெல்லாம் என்னது அதை யோசிச்சியா நீ? இதை கேட்டோடனே நம்ம கிளனும் அங்க இருக்க புக் எல்லாம் தள்ளி விட்டுறான். இதை பார்த்த நம்ம ஐரிஸும், ஏய் நாங்க வந்து இங்கிலேருந்து போறோம் இப்படின்னு அவங்களும் வேற ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ஒரு ஏரியால நின்று இருக்காங்க, அங்க பார்த்தா ஒரே பேஜ் பேஜா ஒட்டி இருக்கு. இப்பதான் நம்மளுக்கே புரியுது இந்த மானா கேமிலிட்டி லைட்ல எத்தனை பேர் சர்வே பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க, எல்லாம் லிஸ்ட்டுமே இங்கேதான் இருக்கு. நம்ம ரூடியஸும் அவங்க பார்த்து யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒண்ணுமோ அம்மா வந்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை, அவங்க எங்க தான் இருக்காங்க இப்படி ஒன்னும் யோசனை இருக்க, அங்க பார்த்தா ஒரு பேர் வந்து அடிச்சிருக்கு. இதை பார்த்து நம்ம ரூடியஸும், செல்ஃபி இப்படின்னு அவனும் சொல்ல, இதை பார்த்து நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு வந்து அந்த பொண்ணு தெரியுமா, அப்போனா நம்ம வந்து செத்து பொண்ணுங்களோட லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும். இதனாலேயே நம்ம ரூடியஸும் அங்க இருக்க செத்து பொண்ணுங்க லிஸ்ட்டை பாக்குறான். அங்க இவன் என்னதான் தேனாலும் யாரோட பேருமே கிடைக்கல, அப்போனா உங்க அம்மா வந்து கண்டிப்பா உயிரோட தான் இருக்காங்க, என்ன ஒண்ணு அவங்க வந்து காணாம போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இல்ல நம்ம ரூடியஸும் அங்க உட்காந்து இருக்கான், அப்பதான் நம்ம ஐரிஸே வரா, நான் வந்து நினைச்சு கூட பாக்கல இப்படி நடக்கும்னு. ஆமா ஐரிஸ் நீ வந்து அடுத்தது என்ன பண்ண போற, நீ வந்து அவன் சொன்ன மாதிரி பண்ண போறியா என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு ஃபேமிலி கூட இல்ல. ஏ ரூடியஸ் நீ வேணா என்னோட ஃபேமிலியா இருப்பியா? என்னது என்ன சொல்ற நீ, அதாவது அண்ணன் தம்பி அந்த மாதிரியா? இல்ல எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே, ஏன்னா நான் வந்து உன் கூட பாடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்ற நீ, நம்ம வந்து 15 வயசு ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு நீ சொன்ன, ஆனா எனக்கு அதெல்லாம் இப்ப தேவையில்லை. ஆமா நானும் இதே தான் நினைச்சேன். இப்படி இவனும் யோசனை இருக்க நம்ம ஐரிஸும் நம்ம ரூடியஸ் மேல எழுந்து உட்காந்துக்கிறா. அவளும் எழுந்துட்டு, ஏ ரூடியஸ் நீ வந்து இதை என் கூட பண்ண ஆசைப்படுறியா? ஆ நான் பண்றேன், ஆனா நீ என்ன சொன்னா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் தானே சொன்னேன். நான் வந்து எதுக்கு அப்படி சொன்னேன்னா, நான் வந்து உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி 15 வயசுக்கு மேலதான் அதெல்லாம் பண்ணணும்னு, ஏன்னா ப்ராமிஸ் வந்து எப்பயுமே ஒரு ப்ராமிஸ் தான். இதை கேட்ட எனக்கு இதை சொல்றதுக்கு வேடா இருக்கு, ஆனா நான் உனக்கு நெருக்கமா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு இப்படி சொல்லிட்டு இவங்களும் இன்டிமேட் ஆகுறாங்க. நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. இவங்களும் இன்டிமேட் ஆகும் போது இவங்களோட நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்படி இவங்களோட நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுனக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கேஸ் அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸும் எழுந்து அந்த வானத்தை பார்த்து நடப்பான். அவனும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். அவனும் உள்ள போய் நம்ம ஐரிஸ் ஹெல்ப்லான்னு போவான். அங்க பார்த்தா நம்ம ஐரிஸே காணும். இதை பார்த்தா நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம ஐரிஸ் வெக்கத்துல இங்கிலேருந்து ஓடி போயிட்டா போல, அவன் இங்க
இங்கேதான் எங்கேச்சிருப்பா இப்படி இவனும் யோசனை இருக்க அங்கே நம்ம ஐரிஸோட முடியெல்லாம் கிடக்குது இத பார்த்த அவனும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான் சைட்லயே ஒரு நோட்ஸும் இருக்கு இத பார்த்த அவனுக்கும் நல்லாவே புரியுது இது வந்து நம்ம ஐரிஸோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அதுல வந்து என்ன போட்டிருக்குதுன்னா இந்த மாதிரி நீயும் நானும் நீ சொன்ன மாதிரி ஒழுங்காவே தயாராகலன்னு நினைக்கிறோம் அதனால நான் வந்து ஒரு பெரிய ட்ரிப்புக்கு போறேன் இதனால அவனும் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கான் இதனாலே அவனும் அந்த அல்போன்ஸ் கிட்ட கேக்குறான் இந்த மாதிரி ஐரிஸ் எங்க போனா அவளா அவ ஒரு பெரிய ட்ரிப்புக்கு போயிருக்கா அவருக்கு இல்ல நீங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து அவங்களோட லொகேஷனை உங்க கையில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நம்ம ரூடேஸும் அந்த பேப்பரை கசிங்கினே அழுது நிற்கான் இந்த மாதிரி எதுக்கு என்ன தனியா விட்டு போனா நீயும் நானும் ஃபேமிலி இதெல்லாம் சொல்லி நின்றேன் என்ன ஆச்சு உனக்கு இப்படி வாழ்வதோட இங்கே இந்த எபிசோட முடியுது மறக்காம கீழே லைக் பண்ணுங்க இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்திக்கோங்க இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனாரா.